ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல் எஸ் விடில்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல் எஸ் விடில்ஸில் ஃபஸ்ட்டு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன கிராஃப்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரிகாமியில் ஒரு ஃப்ராகை செய்ய போகிறோம். அதுவும் ரியலாஸ்டிக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ராக் செய்ய போகிறோம். ரொம்ப குறைஞ்ச மெட்டீரியல்ஸ் வச்சு தான் இந்த ஃப்ராகை செய்ய போகிறோம். ஸோ வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம என்னென்ன பொருள் ஃபஸ்ட்டு தேவை அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா, ஒரிகாமி பேப்பர் இல்லாட்டி கலர் பேப்பர் இல்லாட்டி ஏ4 ஷீட் பேப்பர், இது மூணில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்தது மார்க்கர்ஸ் இல்லைனா கூகுளி ஐஸ். கூகுளி ஐஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கம் வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, நீங்கள் வேணும்னா ஏ4 ஷீட் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எவ்வளோ தூரம் ட்ரையாங்கிளாக மடங்குதோ அவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அதே மாதிரி அந்தாண்ட சைடு இருக்கிறதையும் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ணி முடித்த வாட்டி உங்களுக்கு ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்கும். அந்த எக்ஸ் ஷேப் நடுவில் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடும் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி பெரிய ட்ரையாங்கிள், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி ட்ரையாங்கிள், அதை மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரையாங்கிள் தான் மேலே இருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் பண்ணி முடிச்சிட்ட வாட்டி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கீழே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும்னு சொன்னேன். ஸோ மேலே இருக்கிற ட்ரையாங்கிளை பாதியாக மடிச்சுட்டு கீழே இருக்கிற ட்ரையாங்கிளை வந்து இப்படி கொண்டு வந்துக்கோங்க. ஆஃபா, அதாவது ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த பார்த்திங்கன்னா ஒரு வீல் ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பண்ணி முடித்த வாட்டி கரெக்டாக மிடில் ஃபோல்ட் பண்ணிட்ட வாட்டி உங்களுக்கு ஒரு வீடு மாதிரியே இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நான் பண்ணிட்ட வாட்டி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடு ஷேப் நல்லா தெரியும். ஸோ இப்போ அந்த வீடு ஷேப் மாதிரி இருக்கிற அந்த ட்ரையாங்கிளை நீங்கள் இப்படி நான் காட்டுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா ஃபோல்டாக இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நான் முதல்ல அந்தாண்ட சைடு பண்ணது பார்த்திங்கன்னா ராங். ஸோ இப்போ பண்ணுற பார்த்திங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நானும் அதுக்கு மாற்றிடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா முன்னாடி சைடு, அதாவது இதை திருப்பினிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியணும், இன்னொரு ட்ரையாங்கிள் மாதிரி. ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபா, கீழே இருக்கிற ரெக்டாங்கிள் பார்த்திங்கன்னா ஆஃபா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ காட்டுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதி ஹெக்ஸாகன், ஹெக்ஸாகன் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும் நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, பாதி ஹெக்ஸாகன் மாதிரி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்ல ஷேப், கரெக்டான ஷேப் வந்த வாட்டி நீங்கள் அதை வந்து ஆஃபாக பார்த்திங்கன்னா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா ஹெக்ஸாகனோட சைஸை நான் முன்னே காட்டின மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம மேலே ஃபோல்ட் பண்ண முடியோ அதே மாதிரி. ஸோ ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ராக் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா காக்கைக்கு கண் வைக்கணும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கூகுள் ஐஸ் எடுத்துக்கோங்க. கூகுள் ஐஸுக்கு கம் தேவை. கூகுள் ஐஸ் ஆப்ஷன் தான், இல்லாட்டி நீங்கள் மார்க்கர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கூகுள் ஐஸுக்கு பதிலாக. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் ஐஸுக்கு கம்மு போட்டுக்கலாம். ஸோ கம்மு போட்டால் நம்ம அதில் ஒட்டிடலாம். ஸோ நம்ம ஃப்ராக்கு நோஸ் பார்த்திங்கன்னா வரைஞ்சிடலாம். ஸோ ஒரு பிளாக் பென் எடுத்து ரெண்டு டாட் வச்சா போதும், ஃப்ராக்கு நோஸ் ரெடி. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக ஒரிகாமியில் ஒரு ஃப்ராக் செஞ்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய ஃப்ராக் செஞ்சுருக்கேன். போன தாட்டி ஒரு ஃப்ராக் செஞ்சோம்ல, அதுவும் நான் பார்த்திங்கன்னா இப்போ காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம போன வீடியோவில் ஒரு ஒரிகாமி ஃப்ராக் செஞ்சோம். ஸோ கூகுள் ஐஸ் இதுலேயும் முட்டியிருக்கேன்.
சோள முட்டா போச்சா ஓகே फ्रेंड्स இங்க போ ஓகே फ्रेंड्स இல்ல ஓகே फ्रेंड्स ஓகே நம்ம போ மாற ஆரம்பிக்கலாம் இல்ல ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சோ லைக் பண்ணுங்க சோ கிராஃப்ட் ஆர்வம் உள்ள உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்